ஹாய் கைஸ், உங்களாயிட்ட இஸ்மாயில். இப்போ நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, திருக்கழையூர். திருக்கழையூரா? எப்பா என்னப்பா திருக்கழையூர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25-30 கிலோமீட்டர் தான் திருக்கழையூர் இருக்குது. அங்கே வந்து விஜயட அப்பாவும் விஜயட அம்மாவுக்கும் 80வது திருமணம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்குது. ஓகேவா? இது வந்து எப்படின்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஏன் வரல, விஜயை ஒதுக்கி வச்சுட்டு இந்த இதை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசப்பட்டுச்சு. ஓகேவா? அதுக்கு வந்து முழு விளக்கத்தை கொடுத்துருக்காரு நம்ம சந்திரசேகர் சார். அந்த விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த திருமணம் பண்ணுறது வந்து, அவர் வந்து ஆக்சுவலாக கிறிஸ்டின்னு எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க மனைவி வந்து ஹிந்து. ஓகேவா? இந்த முறையில் இதை பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை. ஓகேவா? இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து இது பிரம்மாண்டமாக பண்ணால் ஏகப்பட்ட க்ரௌடு எல்லாமே பயங்கரமானதாக ஆகிடும், நம்ம சிம்பிளாக இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி மட்டும் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. எப்படின்னா, சென்னையிலேருந்து எப்படின்னா, ஒரு ரெண்டு டிரைவர், ஆக்சுவலாக ஒரு டிரைவர் இன்னொரு டிரைவர், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சந்திரசேகர் அவங்களோட மனைவி கிளம்பி ஒரு 6 மணி 5 மணிக்கு வந்து வந்திருக்காங்க. ஓகே? வந்து அப்புறம் 5 6 7 8 பேர் வந்து பிரம்மாண்டமாக நடந்திருக்குது, யாருக்கு தெரியாமே சரி நம்ம சிம்பிளாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணம். ஓகேவா? யாரையும் கூப்பிடக்கூடாது. விஜய் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் வந்திருக்காரு. ஓகே? அவரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து இதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அதனால் வந்து விஜயை ஒதுக்கி வச்சுட்டாரு, அப்பா விவசாயம் செய்கிறா வரல அப்படிங்கிற மாதிரியான தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது வந்து தெளிவாக அவரே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இப்போ அதுதான் சொல்கிறேன், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் சந்திரசேகர். வந்து ரோட்டில் பாய போட்டுலாம் படுத்து கிடந்திருக்கார், வீடு வசதி இல்லாத நிலைமையில் அதுமாதிரி இருக்கும்போது. இப்போ நல்ல நிலைமையில் இருக்கும்போது படம் பண்ணி இன்றைக்கி டைரக்ட் பண்ணி மகன் வந்து நிறைய சம்பாதிச்சு ஏகப்பட்ட எல்லாம் இருக்கும்போது, அவர் பர்த்டேயே வந்து இது வரைக்கும் நானும் கொண்டாட மாட்டேன், என் பையனும் கொண்டாட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். விஜயும் கொண்டாட மாட்டாராம். அவங்க அம்மா ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை அவங்க அவர் போட்டுப்பார், அவ்வளோதானா. இவருக்காக போய் பர்த்டேன்னு சொல்லிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த கேக் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுவாராம். ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் இல்லாதப்பட்டவங்க செய்யக்கூடியது. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மாதிரி சொன்னாருங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து ஒன்றுமே நம்ம கஷ்டப்படுக்கும்போது செய்ய முடியலையே, செய்ய நினைச்சோம் அப்படிங்கிற, இப்போ எல்லாமே இருக்கீங்க செய், அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வந்து அவர் சொல்லியிருந்தாரு. நான் எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, விஜய் பர்த்டே அப்போ வந்து பயங்கரமாக இருக்கும், நானே சே ஒரு வீடியோ போடுவேன், நிறையா பார்ப்பேன், அது பண்ணிருப்பேன். அவர் வந்து எதுவுமே செய்ய மாட்டாராம், சும்மா நார்மலாக இருப்பார். என்ன பிரியாணியே வந்து நார்மல் கடையில் வாங்கி சாப்பிட்றவர விஜய். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஆக மொத்தத்தில் சூப்பருங்க, அவர் சொன்ன விஷயங்கள் இது தான். இந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து ஒரு இதுதான், இதை நினச்சிட்டு அவர் ஏதோ சொல்கிறார், நான் முடிஞ்சு எல்லாம் முடிச்சு ஒரு 11 மணிக்கு சம்திங் வந்து திருமணம் முடிஞ்சு வெளியே வந்து காரில் உட்காந்து ஒரு ஃபோனை துறக்க சோசியல் மீடியாவில் வந்து விஜயோட அப்பா திருக்குறவர் வந்துட்டாரு, பண்ணிட்டாரு, விஜயை ஒதுக்கி வச்சு பண்ணிட்டார் அப்படி இப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அவங்க எல்லாமே ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க, வீணான கற்பனையை வளர்த்துக்காதீங்க அப்படிங்கிற போய் தெளிவாக வந்து அந்த சார் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விஜய் ரசிகருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஷேர் பண்ணிவிடுங்க, தெளிவாக தெரிஞ்சிருமே. ஓகே, பாய். அடுத்து நல்ல ஒரு விஷயம் சந்திப்போம், அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். பாய்.